லாஸ்ட் இயர் எண்ணில் வந்து பட்டி தொட்டி எல்லாம் கலக்கின ஒரு படம்னு சொன்னால் காந்தாராவை தான் சொல்லி ஆகணும். இந்த படம் ரிலீஸ் ஆனப்போ சவுண்டே இல்லாமல் சத்தமே இல்லாமல் வந்துச்சு. ஆனால் இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பயங்கரமான ரெஸ்பான்ஸ் இருந்தது. எல்லாருமே இந்த படத்தை பார்த்துட்டு பாராட்டிட்டு இருந்தாங்க. இந்த படத்தை எடுத்த டைரக்டர் ரிஷப் ஷெட்டிக்கு நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா தங்களோட விசேஷம் இப்போ வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த படம் அவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பாராட்டு தெரிவிக்கிறாங்க. இந்த படம் வந்து பார்த்தோன்னா ஆஸ்கரோட நாமினேஷன்ஸ்க்கு இப்போ வந்து பார்த்தோன்னா எலிஜிபிள் ஆயிருக்கு அப்படின்ற ஒரு நியூஸ் வந்திருக்கு. எப்படிப்பா எலிஜிபிள் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த படம் பார்த்தோன்னா பெஸ்ட் ஆக்டர் அண்ட் பெஸ்ட் மூவி இந்த ரெண்டு கேட்டகரியில் அகாடமி அவார்ட்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா நாமினேட் ஆயிருக்கு. இந்த படம் அகாடமி அவார்ட்ஸ்க்கு நாமினேட் ஆயிருக்கிறதுனால இந்த படம் வந்து பார்த்தோன்னா இப்போ ஆஸ்காரோட நாமினேஷன்ஸ்லையும் இடம்பெற முடியும். ஸோ ஆஸ்காரோட மெம்பர்ஸ் எல்லாருமே இந்த படத்துக்கு ஓட் போட்டாங்கன்னா இந்த படமும் வந்து பார்த்தோன்னா ஆஸ்கார் ரேஸ்க்குள்ளே வந்துடும். ஆல்ரெடி இந்தியாவிலிருந்து ட்ரிபிள் ஆர் மூவி வந்து பார்த்தோன்னா ஆஸ்கார் ரேஸில் இருக்கு. இப்போ இந்தியாவிலிருந்து இன்னொரு படமான கந்தாராவும் இந்த ஆஸ்கார் ரேஸ்க்குள்ளே வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. கந்தாரா இந்த ஆஸ்கார் ரேஸில் போக முடியுமா, இந்த படம் அப்படி உள்ளே போனால் அவார்டு வின் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரியான அடுத்தடுத்த சினிமா அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்க ரிஃப்ளெக்ட் டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள்.